ஓகே, லம்மர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டிக்கெட் தரான், மூணு டிக்கெட் தரான், இதை வச்சு நீ வந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்துக்கோ, அவனுக்கு பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணதால் அப்படின்ட்டு சொல்லிட்டு மூணு டிக்கெட் தரான். அந்த டிக்கெட்டை வச்சு இப்போ வந்து இவன் அப்புறமா வந்து ஆண்டி கிட்ட போய் கேட்டு, ஆண்டி வந்தாங்கன்னா ஆண்டி, அதுக்கப்புறமா ஆண்டியோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறான், ஆண்டியை தேடுறான் ஃப்ராங்க்லின். ஸோ ஆண்டி எங்கே இருக்காங்கன்ட்டுன்னு, ஸோ ஆண்டி கிட்ட கேட்குறேன், ஆண்டி வரீங்களான்ட்டுன்னு. ஆண்டி எனக்கு டிக்கெட் கிடச்சிருக்குது, போகலாமா ஐபிஎல் மேட்ச்சுக்கு, வரீங்கண்ணா கிளம்புங்கோ. வரேன் ஃப்ராங்க்லின். ஓகே ஆண்டி கிளம்புங்க, சீக்கிரமாக போகலாம், எழுந்து கிளம்புங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கோ. உங்கள் ஃப்ரெண்டு வந்தால் உங்கள் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வாங்கிக்கோ. ஃப்ராங்க்லின் அவன் ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டு அவன் போய் ட்ரெஸ்ஸை வந்து குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் மாற்ற போகிறான். ஸோ ட்ரெஸ் மாற்றிட்டு மூணு பேருமே வந்து போகிறாங்க. ஆண்டிக்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை வந்தால் கூப்பிட்டுவாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ ஃப்ராங்க்லின் அவனு ட்ரெஸ் போட போகிறான், ட்ரெஸ் போட்டு போகிறான். அவ்வளோதான், ஃப்ராங்க்லின் ட்ரெஸ்ஸை போட்டு வெளியே வரான். ஆண்டிக்கிட்ட ஆண்டியை போய் பார்க்குறான், ஆண்டி வந்து ரெடி ஆகிட்டாங்களான்னு. ஆண்டி உட்காந்த விட்டு இடத்த விட்டு எழுந்துக்கவே இல்லை. ஆண்டி ஒழுங்காக எழுந்துடு ஆண்டின்னு சொல்லி திட்டிட்டு ஆண்டி கிளம்ப சொல்லிட்டான். ஆண்டி கிளம்புறதுக்கு போயிட்டாங்க. ஆண்டி அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க, நம்மளும் வந்து ஓகே அவங்களே கால் பண்ணுறோம், நம்ம கால் பண்ண வேணாம், நம்ம போய் கார்லாம் ரெடி பண்ணி வைப்போம் அதுக்குள்ளே. ஸோ நம்ம அவங்க போக போகிறது கார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு காரையுமே காணோம். என்ன தூக்கிட்டு போனீங்க என் காரை, டா பாவீங்களா காரை தூக்கிட்டு போயிட்டாங்களா? ஓ நோ, ஏதோ என் மேலே அந்த காண்டில் ஒன்று காரை தூக்கி போட்டான். சரி ஃப்ரெண்டுக்கிட்ட கால் அடிச்சு காரை கேட்போம். ஓகே ஃப்ராங்க்லின் அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி காரை வர வச்சுட்டான். ஸோ ஃப்ராங்க்லின் காரை வரைச்சி வச்சுக்கார, அவன் ஃப்ரெண்டை எடுத்துகிட்டு வந்துருக்கான். ஸோ அதுக்குள்ளே வந்து ஃப்ராங்க்லின் வந்து ஆண்டியும் வந்து ஆண்டி ஆண்டியோட ஃப்ரெண்டையும் வந்து ரெடி பண்ணிட்டு சொல்லிட்டு சொல்ல சொல்லுறான். ஃப்ராங்க்லின் வெளியே வரான், ஃப்ராங்க்லின் வெளியே வந்து ஆண்டியும் ஆண்டி ஃப்ரெண்டையும் ரெடியான்னு கேட்குறான். ஆ அவங்க ரெண்டு பேரும் ரெடின்றாங்க, சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ மொத்தமாக வந்து போயிட்டு அவனோட ஃப்ரெண்டை வந்து காரை வந்து இந்த கேரேஜுக்குள்ளே விட்டுட்டு சொல்லியிருந்தான். அந்த காரை வந்து கேரேஜுக்குள்ளே விட்டுருக்கானான்றதை பார்ப்போம். ஆ காரை வந்து கேரேஜில் விட்டுட்டான். ஸோ அந்த கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஆண்டி ஆண்டியோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறமா ஆண்டி உட்காந்துட்டாங்க முதல்ல. ஸோ முதல்ல எல்லோருமே கிளம்புறாங்க. ஸோ ஜாலியாக எல்லாருமே வந்து போகிறோம். ஸோ இங்கேருந்து போகிறோம் எல்லாருமே வந்து ஒரு தடவை எல்லாருமே கடவுள் கிட்ட வேண்டிங்க. ஆண்டி என்ன ஆண்டி வேண்டுறீங்க, போகும்போதே கோவிந்தா கோவிந்தான்றீங்க. ஓகே இங்கேருந்து கிளம்புறோம், எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிக்கெட்டு மூணு இருக்குது. அந்த டிக்கெட் மூணு வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்ச் பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ வார லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. ஆண்டி கிட்டத்தட்ட வந்துட்டோம் ஆண்டி, நம்ம இந்த இடத்துக்கு தான் வரப்போகிறோம். ஐ மீன் என்ன சொல்கிறது, நம்ம கிரவுண்டு கிட்ட வந்துட்டோம். சூப்பர் ஃப்ராங்க்லின், என்ஜாய் பண்ணலாமா? கண்டிப்பாக ஆண்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்களா நரிலாம் குறுக்க போகுது, அதாவது பூனை குறுக்க போனால் தான் தப்பு, நரி குறுக்க போனால் தப்பு கிடையாது. ஆண்டி என்ன ஃப்ராங்க்லின்? ஆண்டி கிரவுண்டாக காணும் ஆண்டி. என்ன ஆண்டி கிரவுண்டாக காணும்? கிரவுண்டாக காணும்மா. என்ன ஃப்ராங்க்லின் வளர்ற? ஆண்டி எங்க தான் ஆண்டி கிரவுண்ட் இருக்குன்னு சொன்னாங்க? ப்ளே கிரவுண்ட். ஆமா ஆண்டி இங்க தான் ஆண்டி, தோ போட்டுருக்கு பாருங்க ஆண்டி, போடு சாண்டி ஸ்டோர் ஏர் ஃபீல்டு, இதுதான் ஆண்டி கிரவுண்ட் இருக்கிற இடம்னாங்க. கிரவுண்டை காணும் ஆண்டி. என்ன என்ன நடக்குதுன்னு தெரியலையே. பாட்டிமா இங்க கிரவுண்ட் இருக்குது பாத்தீங்களா? அட பாட்டிமா 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 ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. ஒரு பாட்டிமா இருந்தாங்க, அவங்களும் காணாம போயிட்டாங்க, அங்கே இருக்காங்க. நான் போய் பாட்டிமா கிட்ட கேட்டு வந்துடுறேன், இருங்க. ஸோ நம்ம ஃப்ராங்க்லின் இங்க சுத்தி சுத்தி பாக்குறான், கொய்யால எங்கேயாவது ஒரு கிரவுண்ட் கிடைச்சிடாதா, எங்கேயாவது ஒரு ஸ்டேடியம் பாத்திர மாட்டானான்ட்டுன்னு ஆண்டி கிட்ட வர வாய் வார்த்தையை வேறு விட்டு கூப்பிட்டு வந்துருக்கிறான். ஆண்டியை மட்டும் கூப்பிட்டு வராது பத்தாது, ஆண்டி ஃப்ரெண்டை வர கூப்பிட்டு வந்துருக்கிறான். அதனால டெஃபினட்டாக ஒரு பிரச்சனையாக தான் ஆகும் நினைக்கிறேன். ஆண்டி பொட்டி போட்டு அடிக்க போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. எங்கே சுற்றினாலும் மலைகளும் மலை சார்ந்த இடமா தான் இருக்குது. தேடு தேடுன்னு தேடுறான், ஒன்றுமே நடக்கல. கடைசியில் ஆண்டியை கூப்பிட்டு வீட்டுக்கு தான் போனோம் போலவேன். டெஃபினட்டாக வேறு ஆப்ஷன் கிடையாது, சுற்றி பார்த்தா எந்த கிரவுண்டும் கிடையவே கிடையாது. நம்மளோட ரப்பர் நம்மளுக்கு வந்து பெருசாக ஆப்போஸ் தான். அடுத்த வாட்டி பார்த்தோன்னா ரப்பரை நம்ம என்ன பண்ணோம்?
ஓ எஸ் நான் இது வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஜிடிஎஃப் ஃபைவ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நான் இது வந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சி யூ, திஸ் இஸ் ஜிஜிஎஸ் சம்மன் பண்ணுற. பை சி யூ அகைன். பை பை கைஸ்.